ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக்கில் கடந்த 1919 ஏப்ரல் 13 பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் தலைமையிலான ராணுவத்தினர் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 1000 மேற்பட்டோரை ஒரே இடத்தில் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் ஜாலியன் வாலாபாக்கில் நினைவிடம் அமைக்கப்பட்டது. இந்த நினைவிடத்தை புதுப்பிக்கும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டது. பஞ்சாப் கட்டிடக்கலை அமைப்பின் அடிப்படையில் விரிவான பாரம்பரிய முறையில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. நினைவிடத்தின் மையப்பகுதி சீரமைக்கப்பட்டு நீர்நிலை அள்ளிக்குளமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு நடைபாதைகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதுடன் பயன்பாட்டில் இல்லாத கட்டிடங்களில் 4 அருங்காட்சியகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை முப்பரிமாண முறையில் இந்த கூடங்கள் காட்சிப்படுத்துவதோடு கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்டுள்ளன. மேலும் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை வெளிப்படுத்தும் ஒலி ஒளி காட்சியும் இடம்பெறும் வகையில் புனரமைக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்டுள்ள நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்.